சாந்தி. 3 மார்ச். ஓம் சாந்தி. பாபாய். 3 மார்ச். பாபா வந்திருக்கின்றார். பாபா என்றால் சுயம் நிராகாரமான பகவான், நம் அனைவருடைய சத்கதி செய்வதற்காக. பாபா சொல்கின்றார், நான் வந்து உங்களை நரனிலிருந்து நாராயணன் ஆக்குவதற்கான உண்மையான கதை சொல்கின்றேன். இதனை சத்திய நாராயண கதை என்றும் அமர கதை என்றும் சொல்கின்றார்கள். நான் வந்து உங்களுக்கு சொல்கின்றேன், நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தில் இருந்தீர்கள். அப்பொழுது நீங்கள் மிக சுகமாக இருந்தீர்கள். பெரிய பெரிய வைரங்கள் உங்களது மாளிகையில் பதிக்கப்பட்டு இருந்தது. தங்க மாளிகையாக இருந்தது உங்களுடைய. நீங்கள் மிக செல்வந்தர்களாக இருந்தீர்கள். அப்போது வேற எந்த தர்மமும் கிடையாது. பாபா ஞாபகப்படுத்துகின்றார், இந்த லட்சுமி நாராயணர் எப்படி மகான்களை எப்படி ஆனார்கள். என்னிடம் இருந்து ஞானம் அடைந்து ஆத்ம அபிமானியாகி ராஜயோகத்தின் மூலமாக தான் இவர்கள் நரனிலிருந்து நாராயணன், நாரியிலிருந்து லட்சுமி ஆனார்கள் சொல்கிறார்கள் அல்லவா. பாடுறாங்க, ஆத்மா பரமாத்மா வெகு காலம் பிரிந்திருந்தது என்று. ஆகையால் தேவி தேவதா தர்மத்தினுடைய ஆத்மாக்கள் தான் அனைத்திலும் முதலாவதாக என்னிடம் இருந்து பிரிந்தவர்கள். இப்ப நான் எப்பொழுது வருகின்றேனோ அவர்கள்தான் அனைவரிலும் முதலாவதாக வந்து என்னை சந்திக்கின்றார்கள். இன்றைய வரைக்கும் மனிதர்களை நீங்கள் குருவாக ஆக்கி வந்தீர்கள். ஆனால் மனிதன் மனிதனுக்கு சத்கதி செய்ய முடியாது. எதுவரை நான் பரம சதுகுரு வரவில்லையோ உங்களுடைய சத்கதி ஏற்படுவது இல்லை. நானே தான் உங்களுடைய உண்மையான பரம பிதா, பரம ஆசிரியர் மற்றும் பரம சத்குரு. நானே தான் சிருஷ்டியினுடைய விதை. விதையாக இருக்கிற காரணத்தினால் எனக்குள் சிருஷ்டியினுடைய முதல் இடை கடையினுடைய ஞானம் நிறைந்துள்ளது. அந்த ஞானம் நான் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய சத்கதி செய்கின்றேன். அந்த ஞானம் மனித குருமார்களிடத்தில் இருப்பதே கிடையாது. அவர்களை பிறகு எப்படி யாருக்கு சத்கதி எப்படி செய்வார்கள்? நான் உங்களுக்கு சொல்கின்றேன், இந்த சாது சன்னியாசிகள் குருமார்களையும் விடுதலை நானே தான் செய்கின்றேன் என்று. நீங்களோ சொல்கின்றீர்கள், சுகதுக்கம் அனைத்து பகவானை கொடுப்பதாக. குழந்தைகளே, நான் உங்களுடைய அப்பா, உங்களுக்கு எப்படி துக்கம் கொடுப்பேன்? நான் வந்து உங்களுடைய துக்கத்தை அழிக்கக்கூடியவன், நான் சுகத்தை அளிப்பவன். நானும் உங்களுக்காக சுகமான உலகையே படைக்கின்றேன். இதனால் அதனை நீங்கள் சொர்க்கம் சொல்கின்றீர்கள். அங்கு யாரும் பதீத்தமானவர்கள் கிடையாது, எந்த துக்கமும் கிடையாது, சுகமே சுகம் உள்ளது. உங்களுடைய பொக்கிஷங்கள் நிறைந்து இருக்கின்றது. நான் துக்கம் எப்படி கொடுக்க முடியும்? நான் சத்கதிக்காக உங்களுக்கு சொல்கின்றேன், நீங்கள் என்னுடைய வழிப்படியே நடங்கள். என்னுடைய வழி என்பது ஆத்ம அபிமானி ஆகுங்கள். நீங்கள் தேக உணர்வில் இருந்து கீழே இறங்கி வருகின்றீர்கள். நீங்கள் 84 பிறவிகள் எடுத்துள்ளீர்கள். நீங்கள் ஒன்றாக இறங்குவதில்லை, மெது மெதுவாக மெல்ல மெல்ல சூரிய வம்சியிலிருந்து சந்திர வம்சியாக பிறகு வைஷ்ய வம்சியாக கீழே இறங்கி வருகின்றீர்கள். உங்களுடைய 84 லட்ச பிறவிகள் கிடையாது. இன்று பாபா முழு ஞானமும் கொடுக்கின்றார். நான் உங்களுடைய சத்கதி செய்வதற்காக வருகின்றேன். நான் உங்களுக்கு வழி காட்டுகின்றேன். உங்களுக்காக சொர்க்கத்தினுடைய ஸ்தாபனை செய்கின்றேன். மற்ற தர்மங்களில் இல்லை. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தன்னை இந்துன்னு சொல்லிக் கொள்ள ஆரம்பித்தீர்கள். யாருடைய வழிபடியதை சொல்கின்றீர்கள்? சொர்க்கம் போய்விட்டார்கள் என்று. பாபா சொல்ல நல்ல விஷயம் தானே, சந்தோஷப்படணும் அல்லவா. சொர்க்கம் போயிட்டாங்கன்னா அவங்க நரகத்தில் இருந்தவர்கள். சொர்க்கத்தில் சென்று விட்டார்கள் என்றால் அங்கு அளவில்லாத சுகம் உள்ளது. உலகில் யாருமே இதை தெரிந்து கொள்வதில்லை. இந்த நரகத்தை சொர்க்கமாக யார் ஆக்குகின்றார், எப்படி ஆக்குகின்றார், எப்பொழுது ஆக்குகின்றார் என்பதை. நீங்கள் என்னுடைய சிவ ஜெயந்தி கொண்டாடுகின்றீர்கள் என்றால் நான் வருகின்றேன் அல்லவா. நான் தான் வந்து நரகத்தை சொர்க்கமாக்குகின்றேன். அதற்காக நான் உங்களுக்கு ஞானம் கொடுக்கின்றேன், படிப்பிக்கின்றேன். நீங்கள் ஆத்ம அபிமானியா உங்களை ஆக்குகின்றேன். யோகத்தினால் உங்களுடைய விக்ரமம் விநாசமாகின்றது. மேலும் நீங்கள் மனிதனிலிருந்து தேவதி ஆகின்றீர்கள். இது மிகப்பெரிய விஷயம் தெரிந்து கொள்ள. நரகம்
துக்கமான உலகமாகும். கார் இருள் இருளே இருள். மேலும் சுகமான உலகம் என்பது சொர்க்கத்தை படைக்கின்றேன். இது எந்த மனிதனுடைய வேலை எப்படி இருக்க முடியும்? நானே தான் வந்து உங்களுக்காக மீண்டும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினுடைய ஸ்தாபனை செய்கின்றேன். மேலும் இந்த பழைய கலியுக உலகினுடைய மகா விநாசம் ஆகின்றது. ஆகையால் நீங்கள் என்னை முழுமையான விதத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். நான் புருஷோத்தம சங்கம யுகத்தில் வருகின்றேன். நான் மிகவும் சூக்ஷமமானவன். நான் உங்களுடைய பரம பிதா. உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய சுகம் கொடுப்பதற்காக வருகின்றேன். இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். நீங்கள் இவ்வளவு மட்டுமே செய்யுங்கள். நான் என்ன சொல்கின்றேனோ அந்த வழிப்படி நடந்து கொண்டே செல்லுங்கள். அப்பொழுது உங்களுடைய சிரேஷ்டமான கத்தி ஏற்படும். நீங்கள் தன்னுடைய புத்தி யோகத்தை என்னிடத்தில் ஈடுபடுத்துங்கள். இப்பொழுது நீங்கள் என்னை தெரிந்து கொண்டீர்கள். நீங்களும் கூட கார் இருளில் அலைப்பாய்ந்து வந்தீர்கள். குருமார்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருந்தீர்கள். ஆனால் யாருமே உங்களுடைய சத்கத்தி செய்யவில்லை. யாருமே உங்களுக்கு சுகமாக ஆக்கவில்லை. யாருமே உங்களுக்கு சத்தியமான மார்க்கம் காட்டவில்லை. இப்பொழுது நான் ஞான கடல் உங்களுக்கு தினமும் ஞானம் கொடுக்கின்றேன். சத்திய மார்க்கம் காட்டுகின்றேன். உங்களுக்காக சொர்க்கத்தை படைக்கின்றேன். அவ்வளவே. நீங்கள் என்னுடைய வழிப்படி மட்டுமே நடந்தால் போதும். மனிதர்கள் சொல்கின்றார்கள் ஆத்மா நிர்லேப் எதுவும் ஒட்டாது என்று. ஆனால் பாபா புரிய வைக்கின்றார், குழந்தைகளே, மனம் புத்தி சம்ஸ்காரம் இது அனைத்தும் ஆத்மாவில் தான் உள்ளது. ஒருவேளை ஆத்மா நிர்லேப்பு என்றால் யாரையும் புண்ணிய ஆத்மா என்று யாரையும் பாவாத்மா என்று எப்படி சொல்ல முடியும்? ஆத்மா பாவாத்மாவாக ஆகுவது எப்படியாகும்? ஆனால் கர்மாவும் ஆத்மாவே செய்கின்றது. அதனுடைய பலனையும் ஆத்மாவே அனுபவிக்கிறது. ஆத்மாவுடைய புனர்ஜென்மம் எடுக்கிறது கர்மத்தின் அனுசாரமா? அனைவரும் சொல்கிறார்கள் இதிலிருந்து நிரூபணமாகிறது ஆத்மாவில்தான் கர்மம் பதிகிறது. ஆத்மா நிருளே எதுவும் ஒட்டாதது கிடையாது. நீங்கள் சக்தியுகத்தில் ராஜ ராஜேஸ்வரன் ராஜ ராஜேஸ்வரியா இருந்தீர்கள். மிகவும் சுகமாக இருந்தீர்கள். எவர் ஹெல்தி எவர் வெல்த்தியாக இருந்தீர்கள். மிகவும் செல்வம் இருந்தது உங்களிடத்தில். பாபா கேட்கின்றார், நான் உங்களுக்கு நிறைய செல்வம் கொடுத்திருந்தேன். அந்த செல்வம் எல்லாம் எங்கே போனது? நீங்கள் என்னை துக்கத்தை அளித்து சுகத்தை செய்விப்பவன் சொல்கின்றீர்கள். பதீத பாவனன் என்றும் சொல்கின்றீர்கள். இப்போது நான் உங்களுடைய நன்மை செய்வதற்காக வந்திருக்கின்றேன். உங்களுக்கு சுகம் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். ராஜயோகி ஆனால் போதும். ஆத்ம அபிமானி ஆகுங்கள் போதும். வரதானம் கம்பெனி மற்றும் கம்பெனியன் இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு துணை மற்றும் துணைவன் சகஜமான முயற்சி செய்யக்கூடிய சிரேஷ்ட அதிர்ஷ்டசாலி ஆகுங்கள். நீங்கள் துணை கிடைத்துள்ளது சிரேஷ்டமானவருடைய, அதாவது தொடர்பு கிடைத்துள்ளது. உங்களுடைய கம்பெனியின் துணைவன் ஆகியிருக்கின்றார் சுயம் பகவானே. பாருங்கள், இரண்டுமே மிக பெரிய விஷயம். சிருஷ்டியினுடைய மகான் ஆத்மாவினுடைய தொடர்பு கிடைத்துள்ளது, கூடவே பகவானுடைய துணைவன் ஆகியிருக்கிறார். இதை நீங்கள் நினைவில் வைத்து பிராமணர்களுடைய தொடர்பில் இருந்து கொண்டு வேற யாருடைய தொடர்பிலும் போகாதீர்கள். சிரேஷ்டமான அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்திக் கொண்டே செல்லுங்கள். இதுவே சர்வ சிரேஷ்டமான விதியாகும். சிரேஷ்டமான அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்கு ஸ்லோகன் மனம் புத்தியை ஒரே ஒரு சிரேஷ்டமான ஸ்தித்தியில் நிலைத்திருக்க செய்வதுதான். இதுவே ஏகாந்தவாசி ஆகுவதாகும். இன்று முழு நாளும் நாம் இவ்வளவு மட்டுமே நினைவில் வைப்போம். பகவான் சர்வசக்திவான் என்னுடைய துணைவன் ஆவார். மேலும் கொஞ்சம் கொஞ்ச நேரத்திற்கு அவருடைய சொரூபத்தில் பரந்த அமத்தில் தன்னுடைய புத்தியை ஸ்திரப்படுத்துவோம், நிலைப்படுத்துவோம். ஓம் சாந்தி.